அபிஷேகம், வரங்கள், வல்லமைகள். ஒரு மனிதனுக்குள் அன்னம் மூட்டி எழுப்பப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது, அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம நினைக்கிறோம் அபிஷேகத்தின் மூலமாக ஒரு அசைவு இருக்கு, ஒரு மகிழ்ச்சி இருக்கு, ஒரு விடுதலை இருக்கு, ஒரு துள்ளுதல் இருக்கிறது, இல்லை ஒரு அந்நிய பாஷை இருக்கிறது, இப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். இவைகளெல்லாம் அதில் உண்டு. ஆனால் இவைகளெல்லாம் ஒவ்வொரு பகுதிகள், கிளைகள். ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறது. அபிஷேகத்தினுடைய நான் தீமோத்தேயுவே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தீமோத்தேயு எப்படிப்பட்ட ஆள், அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவனை எப்படி சேஞ்ச் பண்ணிச்சு. ரெண்டு தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தது. 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அண்ணல் முட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். 1 தீமோத்தேயு 4:14. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. இங்கே பரிசுத்தாவி, வரம், அனல் முட்டி எழுப்பப்படுதல், அசதியாயிராதே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நாம் கேள்விப்படுத்தோம். ஆனா இந்த அபிஷேகம் இவனை எப்படி சேஞ்ச் பண்ணிச்சு, அதான் ரொம்ப முக்கியம். அபிஷேகத்தினுடைய முக்கியமான தன்மையே ஒரு மனிதனை மாற்றுவது தான், இல்லாவிட்டால் உருவாக்குவது தான், இல்லாவிட்டால் உடைத்தல் தான், இல்லாவிட்டால் சரிப்படுத்துதல் தான் அபிஷேகத்தினுடைய. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியினால் நீ காத்துக்கொள். அப்படியானால் பரிசுத்த ஆவி அருளப்படுகிற நோக்கம் சில காரியங்களை காத்துக்கொள்ளும்படியாகவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீமோத்தேயுவே இந்த அபிஷேகம், இல்லாவிட்டால் இந்த வரம், இல்லாவிட்டால் இந்த வல்லமை, இந்த சக்தி எப்படி மாற்றி இருந்தது, நான் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் சொல்றேன். அது உங்களுக்கு பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கும். நான் ஒரு 7 பாயிண்ட் சொல்றேன். அவனை எப்படி சேஞ்ச் பண்ணிருச்சு அது. இந்த அபிஷேகம் நம்மளை அப்படி மாற்றிருக்கா, என்னைய மாற்றிருக்கா, நம்மை மாற்றியிருக்கிறதா, நம்முடையவர்களை மாற்றியிருக்கிறதா, உங்களை மாற்றியிருக்கிறதா, இதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. சும்மா நம்ம ஏதோ அபிஷேகம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்க முடியாது. அபிஷேகத்தில் உள்ள அந்த மறு ரூபம் நமக்குள்ள நடக்காத பட்சத்தில் எந்த பயனுமே இல்லை. எம்ஃபில் படிச்சிருப்பாங்க, இல்லாட்டி டாக்டர் எடுத்திருப்பாங்க, ஆனால் அவங்களால அந்த தொழில் செய்ய முடியாது. அவங்க ஏதோ படிச்சிருக்கிறாங்க, ஆனால் அதே இதில் நல்லா படித்தவங்க, தேர்ச்சி அடைந்தவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதே டிகிரி வாங்கின ஆள்லாம் சும்மா இருந்து நேரத்தை வெட்டியாக கழிக்கிறத நீங்கள் செய்யலாம், பார்க்கலாம். அந்த அந்த தலைக்குள்ள இருக்கிற அந்த குட்டி மூளை, கொஞ்சம் கொஞ்சம் மூளை தான் அவனை பெரிய ஸ்காலரா மாத்துது, இவன் டம்மியா கிடக்க. சரி, ஒன்று இவனுடைய பிறப்பை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 16:1. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். இங்கே ஜென்மஸ்வாவத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜென்மஸ்வாவும் மோதுது. நீங்க ஒரே ஜாதி இல்ல, ஒரே இனம் இல்ல, ஒன்னு கிரேக்கன் மற்றொன்று என்னது யூதன். அப்ப இவன் வந்து ஒரு கலப்பு திருமண தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு ஆள். இன்னொரு விதத்துல சொல்ல போனா இவனுக்குள்ள ரெண்டு விதமான ஜென்மஸ்வாவம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். அப்ப துர்க்குணத்தில் உருவாகிற ஒரு மனிதன், பாவத்தில் கற்பம் தரிக்கப்படக்கூடிய ஒரு மனிதன், இப்பொழுது இரண்டு விதமான இனங்களுடைய கலப்பில் பிறக்கிறான். அப்ப இவனுக்குள்ள என்ன நிலவரம் இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்த்தா ஜென்ம சுபாவம் தலை தூக்கி செயல்படும்.
ஆனா இவன் அபிஷேகம் பெற்றான் பாத்தீங்களா, அதோட எது அடிபட்டு போயிருச்சு? கிரேக்கனுடைய ஆவியும் போயிடுச்சு, யூதனுடைய ஆவியும் போயிடுச்சு. அவனை நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிரேக்கனை மாதிரி செயல்பட மாட்டான், எங்கேயுமே யூதனை மாதிரி என்ன செய்ய மாட்டான், செயல்பட மாட்டான். அவனை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அப்பா யாருன்னு கேட்டா அவன் பவுல தான் சொல்லுவான், தகப்பனுக்கு. அவனை தகப்பனா யாரதான் ஏத்துக்கிட்டான், காட் ஃபாதர் அவனுக்கு யாருதான், பவுல் தான். அப்படியே டோட்டலா அவனுடைய ஜென்ம சுவாபம் சுத்தமா வேரோட பிடுங்கினது இந்த அபிஷேகம் தான். அதுக்குதான் நாங்க அபிஷேகத்துல நிரம்ப சொல்றோம். உன் ஜென்ம சுவாபம் கிரேக்கனா இருக்கலாம், உன் ஜென்ம சுவாபம் யூதனா இருக்கலாம், உன் ஜென்ம சுவாபம் யூதனும் கிரேக்கனும் மிக்சிங்கா இருக்கலாம். ஆனா அபிஷேகம் வந்த உடனே இது டோட்டல் சேஞ்ச், சுத்தமா அப்படியே மாறி போயிருச்சு, ஒண்ணுமே இல்லாம மாறி போச்சு. ஒன்று, அவனுடைய அபிஷேகம் அவனை ஜென்மஸ்வாவத்திலிருந்து மாற்றம் கொடுத்தது. ரெண்டாவது, இவனை பைபிள் அறிமுகப்படுத்தும் போதே சீஷன் அப்படின்னு தான் அறிமுகம். இந்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இவனை சீஷன் தான் அறிமுகம். தீமத்தி என்னப்பட்ட ஒரு சீஷன் தான். சீஷன் என்ன அர்த்தம்? பைபிளை தூக்கணும் சீஷனா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாராலும் நீங்கள் அறியப்படுவீர்கள். வாசிங்க. அப்போ ஒரு மனிதனை தேவனுடைய அன்பு எப்படி மாற்றுது பாருங்க. ஒருவனுக்கு யோவான் 13:35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாராலும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். அன்பு அபிஷேகம் அவனுக்குள்ள வந்த பிறகு இப்ப புது அன்பு வந்துருச்சு. அது என்ன அன்பு? தேவ அன்பு. ரோமர்களின் நிருபத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது, மேலும் உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவி, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அன்பு எழுத்தின் பிரகாரமான அன்பு போயிருச்சு. கிரேக்கனை நேசிக்கிறது, ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த அன்பு வந்து இவனை இப்போ உலக பிரகாரமான மாம்சீக அன்பு, மனுஷனை நேசிக்கிறது, மனுஷியை நேசிக்கிறது, பணத்தை நேசிக்கிறது, இல்லாவிட்ட உலக பிரகாரமா எதையாவது நேசிப்பது, இது எல்லாத்தையும் அப்படியே வேரோடு பிடுங்கிட்டு இந்த அன்பு உள்ள வந்து, இந்த அபிஷேகம் என்கிற அன்பு இவனுக்குள்ள வந்து எல்லாரையும் சகோதரத்துவமா என்ன செய்ய வச்சிருச்சு, நேசிக்க வச்சிருச்சு. ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும். உண்மையான அன்பு பட்சபாதம் இல்லாத ஒரு அன்பு, மாயமற்ற அன்பு. அன்புல என்ன கிடையாது? அன்புல அன்புக்கு ஒரு லிஸ்டே இருக்கு. அன்பு சினமடையாது, அன்பு ஏமாத்தாது, பொய் சொல்லாது, அப்படி ரொம்ப லிஸ்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இந்த அபிஷேகம் பாருங்க, அந்த தேவ அன்பு உள்ள வந்து இந்த மனுஷ அன்பெல்லாம் அடிச்சு இவனை எல்லாரையும் நேசிக்கக்கூடியவனா மாற்றி, யூதனையும் நேசிப்பான், கிரேக்கனையும் நேசிப்பான், அந்நியனையும் நேசிப்பான், புறஜாதியும் நேசிப்பான், எங்க எங்க பவுல் அனுப்புறாரோ அங்கெல்லாம் போய் கர்த்தருடைய ஜனங்களை நேசிப்பான். அபிஷேகம் இந்த வேலையை செஞ்சிருக்கா? ஜென்மஸ்வாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கா? உங்களால எல்லாரையும் நேசிக்க முடியுதா? ஒரே மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க, ஒரு கண்ணுல சொல்லுங்க, ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, ஒரு சிலருக்கு ரெண்டு கண்ணிலுமே சுண்ணாம்பு தான். யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள அனுப்பப்பட்ட இந்த அபிஷேகத்துல இவ்வளவு இருக்கிறீங்களே, உங்களால எல்லாரையும் நேசிக்க முடியுதா? பகைக்கிறவங்களை, விரோதிக்கிறவங்களை, உங்களை காட்டி கொடுக்கிறவங்களை எல்லாரையும் நேசிக்க முடியுதா? மூன்றாவது, அதே வசனத்துல சொல்லி இருக்கிறது, அப்போஸ்தலர் 16:2 நினைக்கிறேன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனா இருந்தான். நற்சாட்சி, ஜீவியம் வந்து லைஃப் அப்படியே சேஞ்ச் பண்ணிடுச்சு. யாரும் அவனை கூப்பிட்டு தீமோத்தேயு தெரியுமா யாரு, அந்த ரோட்டே நிப்பான ஒருத்தன், இந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி பண்ணிட்டு வருவானே, முடி இப்படி வளர்த்துருப்பானே, அந்த வீட்டுக்கே அடிக்கடி போவானே, இங்கே உட்காந்துருப்பானே, அந்த ஆளா, இப்படி யாரும் நினைச்ச மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க, தீமத்தியவே சொல்ல மாட்டாங்க. வீட்டு விட்டா போவாங்க, குறை சொல்லுவாங்க, அதை பேசுவாங்க, இதை பேசுவாங்க. தீமத்தியை பத்தி ஒருத்தனும் குறையே பேச முடியாது, ஏன்னா அவன் வந்து நற்சாட்சி பெற்றவன். தீமத்தின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம், ஒரு பக்தி,
ஒரு அன்பு, ஒரு நேசம், அவன் மேல ஒரு தனி மதிப்பு. அவனை பத்தி, அவன் சின்ன பையன் தான், நான் சொல்ல வந்த பாயிண்டே தான், இவன் வாலிப பையன் தான். இது ஒரு 40 வருஷம் விசுவாசி அவனுடைய சரித்திரம் அல்ல. தீமத்து யாரு? ஒரு வாலிபன். ஒரு வாலிபனுடைய லைஃப மாத்திர ஒரு ஆவியானவர் வைத்தவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாதா? அவனுடைய லைஃப் டோட்டலா சாட்சி, நர்சாட்சி. சாட்சியில ரெண்டு சாட்சி இருக்கு நர்சாட்சியில. ஒன்னு சத்தியத்தால் சாட்சி, மற்றொன்று விசுவாசத்தால் சாட்சி. எபிரேயர் 11 கடைசியில் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினால் நர்சாட்சி பெற்றார்கள். அடுத்து 3 யோவான்ல சொல்லியிருக்கு, சத்தியத்தால் நர்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தில் உனக்கு ஒரு நல்ல சாட்சி இருக்கணும், அடுத்து சத்தியத்தின்படி ஜீவிக்கிறதுல ஒரு சாட்சி இருக்கணும். வாசிங்க ரெண்டையும், எபிரேயர் 11:30-39. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று நற்சாட்சி பெற்றார்கள். 3 யோவான் 10:12. தீமோத்தேயு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவர். நீ இந்த விசுவாசத்துல உனக்கு ஒரு சாட்சி இருக்கணும், நல்ல சாட்சி இருக்கணும். உன்னைய பத்தி நல்லவன், நல்லா உதவி செய்வான், நல்லா செய்வாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு சொல்றதை விட, விசுவாசத்துல அவன் நல்ல மனுஷன், விசுவாசத்துல நிக்கிற ஆளு, சத்தியத்துக்காக நிக்கிற ஆளுன்னு ஒரு சாட்சி வேணும். இது எப்படி இவனுக்குள்ள, இந்த சின்ன பையனுக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வந்தது? அதுதான் அவன் பெற்ற அபிஷேகம், அதுதான் மூப்பர்கள் அவங்க தலையில கை வச்ச போது கிடைச்ச வரங்களினால உள்ள செயல்பாடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு லைஃப் மாற்றம் இல்லாம அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லிட்டு ஓட்டத்தை முடிச்சுட்டு நல்ல ஒரு பெரிய பாஸ்டர் வந்து அடக்கம் பண்ணிட்டு நீ சியோனுக்கும் எருசலேமுக்கும் போலன்னா என்ன பிரயோஜனம்? 4 பிலிப்பியர் 2:20 என்றால் 2:20 உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை இன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. பவுலுடைய மைண்ட் இவனுக்கு இருந்துச்சான், ஒரு பரிசுத்தவானுடைய மைண்ட். பரிசுத்த ஆவியில ஒரு மெயின் காரியம் என்னன்னா, மனதை செயல்படுத்து சீர்படுத்துறது தான். என்ன பிசாசு வந்து மனதை தான் கெடுக்கிறதுக்கு பிரயாசப்படுறான். சர்ப்பமானது எவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்துருக்கேன். மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான் பிசாஸ். சின்ன பையனா இருப்பான், ஆனா ஒரு மாம்சீகமான ஒரு மனசு இருந்திருக்கும். பெரிய வயசான ஆளா இருப்பாங்க, பாலிய பையனை மாதிரி மைண்ட் குழம்பிகிட்டே இருக்கும். ஆனா இவன் மைண்ட் எப்படின்னா, இவன் ஒரு சின்ன பையன், ஆனா பவுல் வந்து ஒரு பெரிய அப்போஸ்தலன். அவன் சொல்றான், நான் மகாபிரதான அப்போஸ்தலனிலும் கொஞ்சமும் குறைந்தவன் அல்ல. ஆனா அந்த மனுஷனுடைய மைண்ட், அவன் சொல்றான், அந்த பெரிய தெய்வீகமான மனுஷன் பவுல் சொல்றாரு, என்னை போல மனதுள்ளவன் அவன் தான் இருக்கான், என்கிட்ட வேற யாரும் இல்லை. வயசானவங்க எல்லாம் இருக்காங்க, திறமை உள்ளவங்க இருக்காங்க, சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனா இவர்களுக்கு மத்தியில் என் மைண்ட் யாருக்கு தான் இருக்கு? இவனுக்கு தான் இருக்கு. உங்க நம்முடைய மனது எப்படி இருக்கு? கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உண்டாயிருக்கிறது பவுல் சொல்றாரு. அதே மைண்ட் இவனுக்கு வந்துச்சு, அதனால பவுல் சொல்றாரு. அதாவது பவுல் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே சிந்தி இவனும் அதே தாட்ல தான் நிப்பான். ஒருத்தனை மன்னிக்கணும் அப்படின்னு இவன் திங்க் பண்ணும் போது பவுல், ஆமா பவுல் நினைச்ச உடனே தீமதி சொல்லுவான், அவனை மன்னிச்சிடலாமா? இல்ல பவுல் ஒரு ஊழியத்துக்கு கிளம்புறாரு அப்படின்னா போதும், இவன் உடனே கிளம்புவா, நம்ம ஊழியத்துக்கு போலாமா? ஒரே மைண்ட். அவதான் சொல்ற, என்னை போல மனது. அவனோட மைண்ட் இந்த வாலிப பிராயத்துல உலகம், மாமிசம், பொண்ணுங்க, பெண்ணுங்க, பணம், அது இதெல்லாம் அவன் மைண்ட் அலைபாயவே விடல. கிறிஸ்து இயேசுக்குள்ள அவனுடைய மனது பாதுகாக்கப்பட்டது. காரணம், சரியான ஒரு அபிஷேகம். சும்மா அபிஷேகம் பெற்றுட்டு இங்கே அபிஷேகம் பெறுவாங்க, வெளியே போய் சட்டையை பிடிச்சி நிற்பான், என் காசு கொடுறான்னு. இங்கே அபிஷேகம் பெறுவாங்க, சாப்பாட்டில் என்னை நல்லா கவனிக்கலாம்பாங்க. இங்கே அபிஷேகம் பெறுவாங்க, வீட்டுக்கு போன உடனே கஜா பூச்சான்னு கத்துறது, ரூமுக்குள்ளே போன உடனே ஏய் இந்த நாயை பேய விரட்டுற மாதிரி கத்துறது, இதெல்லாமே அபிஷேகம் அல்ல. அதான் ஒரு பாஸ்டர் சொன்னார், நமக்கு சேலத்தில் இருந்தார் சாம்னு சொல்லி, அவர் கெல்லிஸில் இறந்துட்டார். அவர் சொல்லுவார், நான் ஒரு சர்ச்சுக்கு வரேன், அபிஷேகத்தில் அவன் விசுவாசியெல்லாம் நிரம்ப சொல்லு, நான் சொல்கிறேன் இவனுக்கு இவளுக்கெல்லாம் அபிஷேகம் ஒரிஜினலாக பொய்யா டூப்ளிகேட்டாக சொல்கிறாங்க, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கரெக்டாக சொல்லுவார். நம்ம அநேகர் சும்மா பழைய அந்நிய பாஷையை பேசிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம், இந்த பழைய சர்டிஃபிகேட்டை வச்சுருப்பாங்க, லேமினேஷன் போட்டு கிழிஞ்சு போனதெல்லாம் ஒட்டி, இதே மாதிரி ஒரு அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு நீ வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிற கடைசி வரைக்கும்.
மைண்ட் மாறி இருக்கா, மனசு மாறி இருக்கா, பவுலை போன்ற மனது, அவர் அப்போஸ்தலனுடைய மனது வந்துருச்சா? பவுல் சொல்றாரு என் மனசு வந்து கிறிஸ்துவின் மனது. அதே மனசு யாருக்குள்ள இருக்கு? ஒரு வாலிப பையனாகிய தீமோத்தேயுக்குள்ள இருக்கு. தீமோத்தேயுன்னு சொன்னா தேவ மேன்மைன்னு அர்த்தம். நீ அபிஷேகம் பெற்றவன், தேவனுக்கு மேன்மையா வாழணும், பிசாசுக்கு மேன்மையா வாழ்ந்துடக்கூடாது. ஐந்தாவது பிலிப்பியர் 2:22. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று போதுமா? அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா அவனுடைய தன்மை எப்படி? தகப்பனுக்கு, அதனாலதான் சொன்னேன் அவங்க அப்பா கிரேக்கன், அந்த அப்பெல்லாம் விட்டுட்டான், அம்மாலாம் விட்டாச்சு, அந்த ஜென்ம சுவாவெல்லாம் போயிருச்சு. இப்ப அவனுக்கு தாய் தகப்பெல்லாம் யாரு? பவுல் தான், ஊழியர்கள் தான். அப்படியே அவனை அவன் சொல்றான், தகப்பனுக்கு ஒரு பிள்ளை ஊழியம் செய்யறது போல அவன் எனக்கு ஊழியம் செய்தான். ஊழியம் சொன்னா அதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸ் மைண்ட், பலியின் சிந்தையோடு செய்யாத ஊழியம் ஊழியம் இல்ல. ஈசாக்க பலி செலுத்துறான், கைய கால கட்டியாச்சு, அப்படியே ஒப்பு கொடுக்கிறான், அதுதான் என்னது பலி. கை அவன் கேக்குறான், பலிப்பொருள் இருக்கு, பலிப்பொருள் இல்லையே, நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, எங்க பலிப்பொருள்? வா கத்தர் நினைச்சுவாரு, பார்த்துக் கொள்வார், வந்தாச்சு கட்டுறான். ஒரு வாலிப பையன், அவன் எத்தனை வயசு? 100 வயசு. ஏ பைத்தியக்கார மாதிரி கை யாங்க எண்ணெய பிடிச்சி கட்டி இருக்கு போயான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு எங்க போயிடுவான்? ஓடி போலாம். அவன் இல்ல, ஓ எண்ணெய் தான் பலியோட கத்தர் சொன்னாரா, ரைட் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்குக்கு, தன்னுடைய பையனுக்கு சின்ன பிராயத்திலிருந்தே இந்த பலி செலுத்துறத சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்படி ஒரு சம்பவ கதை இருக்கு. ஒவ்வொரு ட்ரிப்பும் அவன் பலிபடி செலுத்தும் போதெல்லாம் ஈசாக்கிட்ட சொல்லி இருக்கிறதுலயே ஸ்பெஷலா என்ன செஞ்சுட்டு வா, பிடிச்சிட்டு வா, எடுத்துட்டு வான்னு சொல்லுவான். மந்தையில நீ இப்போ இருக்கிறதுலயே எதை எடுத்துட்டு வரணும்? செலக்டடா, அருமையானதா, ரொம்ப மேன்மையானதை எடுத்து வரணும். நசல் கொண்டதை நம்ம தெய்வத்துக்கு யெகோவாவுக்கு நினைச்ச கூடாது. இப்படி அவன் மைண்ட்ல சொல்லி 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 அந்த பலியின் சிந்தையை வச்சுக்கிட்டே இருந்தான். ஒருவேளை உன்னைய கூட பலியிட சொன்னா கூட நான் என்ன செய்வேன், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பேங்கிற வேட அவன் யூஸ் பண்ணிட்டே வந்தான். அதனாலதான் கரெக்டா அவனை பிடிச்ச உடனே ரைட் ஓகே, அப்ப நம்மளும் இன்னைக்கு ஆண்டவர் பலியிட சொல்லியிருக்கேன். அந்த சிந்தையில தான் அவன் ஊழியம் செய்யறான். பவுல் சொல்றாரு, அவன் வந்து எனக்கு ஊழியம் செய்யும் போது ஏதோ பேருக்கு முறுமுறுத்துக்கிட்டு தர்க்கிச்சுக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு வயசான ஆளு இஸ்மவேல் வந்து யார கிண்டல் பண்ணிட்டே இருந்தான், பரியாசம் பண்ணிட்டே இருந்தான், அப்படிலாம் ஊழியம் செய்யல. எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு அங்க நின்றுட்டு கதை அடிச்சுக்கிட்டு ஐயோன்னெல்லாம் சொல்லல. அவன் ஊழியம் செஞ்சான், எப்படி செஞ்சான்? தகப்பனுக்கு ஒரு பிள்ளை ஊழியம் செய்யறது. அதை குறித்து அவன் பவுல் பேசும்பொழுது அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கு. அவனுடைய அந்த ஊழியத்தினுடைய பிரதிபலனா அவன் சொல்ற வார்த்தை என்ன? அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று. அவனுடைய உத்தம குணத்தை ஊழியம் செய்யறதில்ல. ஊழியத்துல எது இருக்கணும்? உத்தம குணம் இருக்கணும். உன் மனசாட்சி தேவனுக்கு முன்னால பியூரா நிக்கணும். நான் தப்பு பண்ணல, நான் தவறா பேசல, தவறா நடக்கல, தவறா சிந்திக்கல, கிளியரா பியூர் மைண்ட்ல நிக்கணும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம ஊழியெல்லாம் எப்படி இருக்கு? அதனால நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன், நீங்க நினைச்சுட்டு இருக்காதீங்க, எல்லாருமே ஊழியர்கள் தான். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அது ஒரு ஊழியம். ஒருத்தனுக்கு போய் சுவி இயேசுவை சொன்னீங்கன்னா அது ஒரு ஊழியம். ஒரு டிராக்டர் கொடுத்தா அது ஒரு ஊழியம். ஒருத்தனுக்கு ஒரு சிடி கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஊழியம். ஒருத்தனுக்கு இயேசுவை பத்தியோ, மணந்திருப்பதை பத்தியோ, பரலோக ராஜ்யத்தை பத்தியோ, திருந்தணுங்கிற ஒரு வார்த்தையோ, இயேசுவை நீ அப்ளை எங்கெல்லாம் இயேசுவை அப்ளை பண்றியோ அங்கெல்லாம் என்னது? அது ஒரு ஊழியம். அப்படி ஊழியம் செய்யறமா? ஆறாவது 2 தீமோத்தேயு 1:4. இந்த அபிஷேகம் அவனை டோட்டலா சேஞ்ச் பண்ணி அவனுடைய விசுவாசத்தை ஒரு மாயமற்ற தன்மைக்கு கொண்டு வந்து விட்டது. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சி. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசங்கிறது பேச்சில் இல்ல, பலத்தில் விசுவாசம் அவனுக்குள்ள அப்படி ஸ்டாண்ட் பண்ணி இருந்துச்சு. அதான் அதனுடைய அதிசயம்னா, பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா வெறும் அந்நிய வசம் மட்டும் பேசாது, அவனை யாரா மாத்தும்? விசுவாசியா மாத்தும். விசுவாசினா இவனுடைய விசுவாசம் எப்படின்னா மாயமற்ற விசுவாசம். அந்த விசுவாசம் உனக்குள் நீ நிலைத்திருக்கிறது என்று நான் நினைச்சுகிறேன். அடுத்த வசனம், உனக்குள் அந்த விசுவாசம் நிலைத்திருக்கிறது என்று நான் நினைச்சுகிறேன்.
நிச்சயித்திருக்கிறேன். விசுவாசத்துல அபிஷேகத்துல குதி குதின்னு குதிச்சுட்டு விசுவாசத்தை விட்டு எங்க போய் படுத்துக்கிட்டேன் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அது வந்து இந்த ஜெனரேட்டர் டீசல் குடிச்சு நல்லா ஓடிட்டு எங்க என்ன வராது? பவர் சப்ளை வராத கேஸ். சில மோட்டர் ஓடிட்டே இருக்கும் ஆனா எது எடுக்காது? தண்ணி எடுக்காது. பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா உங்க வீட்டுல எப்படி எல்லாம் இருக்கும்? அதே மாதிரி ஒரு சிலர் எல்லாம் நல்லா ஆவில் நிரம்புவாங்க, பார்த்தா அதான் பாஸ்டர் ஜோயல் சொல்வாரு அடிக்கடி நல்லா பாடுபடும், மாடு மாதிரி பாடுபடுவாங்க, அதே நேரத்தில் மாடு மாதிரி முட்டி தூக்கிடுவாங்க பாரு. அப்ப என்ன பிரயோஜனம்? மாடு மாதிரி என்ன செய்யறாங்களா? பாடுபடுறாங்க கத்துடைய வீட்டில் கத்துடைய வேலையில மாடு மாதிரி அப்படியே உயிரை கொடுக்கறது. ஆனா பிரச்சனை வந்துட்டா மாடு மாதிரி என்ன செய்யறான்? வரே முட்டு முட்டி தூக்கிடுவான் டாமால் குடல் கடல்லாம் சரிஞ்சிடும் எல்லாருக்கும். இவ்வளவு நேரம் இழுத்ததுக்கு இவ்வளவு நேரம் பாடுபட்டதுலாம் என்னதே போச்சா? அதான் நம்ம அநேகர் இப்படித்தான் இருக்கிறோம். மாயமற்ற விசுவாசம், அவனுடைய விசுவாசங்கிறது ஒரு ஸ்பெஷல் விசுவாசம், சரியான விசுவாசம். சின்ன பையன்தான் ஆனா ஃபெய்த்ல அவனை அசைக்கவே முடியாது. கடைசியா 1 தீமோத்தேயு 1:2 பாத்தீங்கன்னா அவனை பவுல் எப்படி அழைக்கிறார். 1 தீமோத்தேயு 1:2 விசுவாசத்தில் உத்தம குமாரனாகி தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது. உத்தம குமாரன் அவனை லைஃப் வந்து கத்தர் உத்தமனா மாத்திட்டார். நான் முதல்ல சொன்ன உத்தம குணம்னு, இப்ப உத்தம குமாரன். அவனை மாத்தினது யாரு? இந்த உத்தமன்னா என்ன? சங்கீதம் 19:12-13 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் சின்ன பிழை கூட இருக்கக்கூடாது, மறைவான குற்றம் இருக்கக்கூடாது, துணிகரமான பாவம் இருக்கக்கூடாது, அப்போதான் நீ உத்தமன். ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உனக்கு ஒரு சந்ததி தருவேன். இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது 75 வயசு, குழந்தை பிறக்கும் போது வயசு என்ன? 100 வயசு. 99 வயசுல அவனை கூப்பிட்டு சொன்னாரு, எல்லாம் கரெக்ட் தான், 24 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், பட் நீ உத்தமனா மாறினாதான் நான் என்ன செய்வேன். ஆதியாகமம் 17:1 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமேல தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, 24 வருஷம் நான் எதிர்பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறேன், பட் இன்னும் அந்த கிளியரன்ஸ் கிடைக்கல. உனக்கு 99 வயசு ஆயிடுச்சு, என் வாக்கு தத்துவமும் நிறைவேறணும். அப்படி நிறைவேறணும்னா நீ யாரா மாறணும்? வயசாயிடுச்சு எனக்கு உட்கார முடியல நிக்க முடியல ஐயோ அப்படிலாம் இல்ல. இவைகளுக்கு மத்தியில நீ யாரா மாறணும் நான் எதிர்பார்க்கிறேன், உன்னை உத்தமனா எதிர்பார்க்கிறேன். அன்னைக்கு தான் அவனுக்கு புரிஞ்சுது, ஓஹோ நமக்குள்ள இன்னும் ஆன்மகன் உருவாக்கப்படாததுக்கு காரணம் என்னதே? நாம உத்தமனா இல்ல. உடனே அன்னைக்கு ஒப்பு கொடுத்தான். கரெக்டா 1 வருஷத்துல யார் பிறந்தா? ஈசாக்கு பிறந்தான். இந்த 7 தன்மைகள் எப்படி வந்தது? ஒரு வாலிபனுக்குள்ள எப்படி வந்தது? அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் அவனுக்குள்ள எப்படி ஆபரேட் பண்ணி அவனை எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கு? இவன் கூடைய தேமாறினான், இவன் கூட சில்வான் இருந்தான், ஷீலா இருந்தான். இருந்தானா ஷீலா? இருந்தானா ஷீலா? நவனே பொண்ணுங்கன்னு நினைச்சிடக்கூடாது. ஷீலா இருந்தானா? பவுலும் ஷீலாவும் மார்க் இருந்தான், தேமா இருந்தான். இப்படி ஒரு லிஸ்டே இருக்கு. அவங்க எல்லாம் யூத் தான், யூத் லிஸ்ட் தான். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போயிட்டான். ஜெயில வந்து பாடுபட்ட மனுஷன் தான் பவுலோட, அவன் பெட்டி தூக்கிட்டான். மார்க்கு ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போக மாட்டேன், ஐயோ அதெல்லாம் பயங்கர கஷ்டம், என்னாலாம் முடியாதுன்னா அதோட அவனை கலத்தி விட்டான். யாரு? பவுல். இனிமே இவனை ஊழியத்துக்கு கொண்டு வரக்கூடாது. இப்படி வைத்திருந்தார். தேமா போயிட்டான், மார்க் ஓடிவிட்டான், அடுத்து சில்வானு, பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு போனா அஸ்திபாரத்தெல்லாம் அசைச்சாங்க. எங்க சிறைச்சாலை அஸ்திபாரத்தையே அசைச்சாங்க. ஆனா சீலாவை பத்தி இப்படிலாம் சொல்லல.
சீலாவை பத்தி ஒரு இடத்துல சொல்லி இருக்கு, நம்ம நினைச்சிட கூடாது. நான் பிரசங்கம் பண்றேன் ஒரு நாள், சீலா தான் பின்னால எழுதப்பட்டதானே சில்வானு அப்படின்னு, இன்னொரு பேரு சில்வானு, மற்ற நிருபங்கள்லாம் வருவான் அவன். அதனால நான் எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, அவனோடு வாலிபர்கள் இருந்தாங்க, ஆனா அவங்களும் அபிஷேகம் பெற்றவர்கள் தான், ஊழியம் செய்தவர்கள் தான், அவங்க எல்லாம் பூர்ணப்படலன்னு நான் சொல்ல வரல. ஒவ்வொரு விதங்களில கத்தர் அவர்களை நடத்தி இருப்பார். ஆனா இந்த வாலிபர்களுக்கு மத்தியில் இவன் லைஃப மாற்றினது எது? ஒன்று, அவனுடைய ஜென்மஸ்வாவத்தை மாற்றி இருந்துச்சு. ரெண்டாவது, அவனை அன்புள்ளவனாய் சீசனாய் மாற்றியிருந்தது. மூணாவது, அவனை நர்சாட்சி உள்ளவனாய் மாற்றியிருந்தது. நாலாவது, பவுலை போன்ற ஒரு பரிசுத்தவனுடைய மனது அவனுக்கு கிடைத்தது. ஐந்தாவது, நல்ல ஒரு ஊழியம் செய்யக்கூடியவனாய் கத்திரவனை உருவாக்கி அந்த அபிஷேகம் உருவாக்கி இருந்தது. ஆறாவது, அவனுடைய விசுவாசத்தை மாயமற்றதாய் மாற்றியிருந்தது. ஏழாவது, அவனை உத்தமனாய் குமாரனாய் உத்தம குமாரனாய் மாற்றியிருந்தது. கத்தாவே, இதே அபிஷேகம் எனக்கும் இருக்கு, என் தலையிலும் அதே அபிஷேகம் தான், பரிசுத்தாவின் அபிஷேகம் தான், புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் தான். அவனும் புதிய ஏற்பாட்டு வாலிபன் தான், நானும் புதிய ஏற்பாட்டு சபையில ஒரு மெம்பர் தான் சுவாமி. எனக்குள்ளே இந்த ஏழுல எதுலாமோ குறைவு இருக்க சுவாமி, எனக்கு இந்த அபிஷேகத்தினால இந்த வரங்களினால இதை எனக்கு கிளியர் பண்ணித்தாங்க. அப்படி வாஞ்சி உள்ள ஒரு கங்களை மூடுவோம், முழங்கால் படியிடுவோம், கொஞ்ச நேரம் கத்தோடைய ஆவி கடன் கொடுப்போம். காரணம், பெற்ற அபிஷேகத்தை அவன் சரியா பயன்படுத்திக்கிட்டான். ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க, குடிச்சு அழிச்சிருவாங்க, பாத்திருக்கீங்களா? கஷ்டப்படுவாங்க, ஆனா அந்த சம்பாத்தியத்தை அழிச்சிருவாங்க. ஆனா அதே சம்பாத்தியத்தை இன்னொருத்தங்க சம்பாதிச்சு அழகா வீடு வாங்கி கார் வாங்கி சமுதாயத்துல நல்ல பேரோடு வாழ்றான். அவனு சம்பாத்தியம் பண்ணவன் தான், அதே பணம் தான். ஒருத்தன் அழிக்கிறான், ஒருத்தன் ஆக்குறான். அதுபோல இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள கொடுத்திருக்கிற அபிஷேகத்தின் மூலமாக நாம் நம்மை உருவாக்க ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஐயா, என் ஜென்மஸ்வாவத்தை மாற்றும், என்னை சீஷனாய் மாற்றும், நற்சாட்சி உள்ளவனாய் மாற்றும், உண்மை போல மனதுள்ளவனாய் மாற்றும், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்யறது போல என்னை ஊழியம் செய்யறவனா என்னை மாற்றும் ஆண்டவரே, மாயமற்ற விசுவாசியாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, உத்தமனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. அப்படி வாஞ்சிக்கிறவங்க எல்லாம் பைபிளை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நெடுமலங்கால நின்று இந்த ஏழுல ஏதாவது குறைவு இருந்தால் அதை கேட்டு பெற்று நிறைவாக்கி கொள்ளுங்கள். ஏழுமே இல்லையா, அழு வாலிபனே, உன் சிருஷ்டிகரை நினை. வயோதிபர்களே, பூர்ணத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள். 99 வயதில் விசுவாசத்தின் தகப்பனாகிய கர்த்தரின் சிநேகிதனாகிய ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் உத்தமத்தை எதிர்பார்த்திருப்பானால் நம்மில் எப்படி? கொஞ்ச நேரம் டைம் தர்றேன், முழங்கால போடுங்க, அழுங்க, கண்ணீர் விடுங்க, அறிக்கையிடுங்க, ஓன்னு கத்துங்க, தேவனை கூப்பிடுங்க, அவருடைய இரக்கத்தை பெறுங்க, ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை பெற்று நீங்கள் ஜெயத்தோடு திரும்பி செல்லுங்க. கர்த்தர் இந்த கூட்டத்தை உங்களுக்கு மகிமையாய் மாற்றுவாராக. ஹலேலூயா, 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 ஆமென். அன்றைக்கு தீமோத்தேயை உருவாக்கின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அதை விட அதிகமான வல்லமையோடு கிரியை செய்யக்கூடிய ஒரு காலம். அன்றைக்கு சபை ஸ்தாபிக்கப்பட்ட காலங்கள், ஆனால் இன்றைக்கு சபை பூர்ணத்தை நோக்கி போகக்கூடிய காலம். அல்லேலூயா. அப்படியானால் வல்லமை இரட்டிப்பாய் இறங்கக்கூடிய ஒரு காலம். தயவு செய்து யாரும் கீழே உட்காராதீங்க, உங்களை தலையை கீழே போடாதீங்க, நேரத்தை பயன்படுத்துங்கள். கத்தாவே, தீமத்தியுக்குள்ள இருந்த அந்த வல்லமை எனக்குள் வரட்டுமா? அந்தவரே, என்னை நீர் ஆளுகை செய்யும், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உங்களுடைய ஜீவனால் நிரப்புமா? அந்தவரே, ஆண்டவரே, அவனை போல நானும் நேசிக்க, அவனை போல ஜென்மஸ்வாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும், உத்தமனாய் மாற்றும், உமை போல மனதுள்ளவனாய் மாற்றும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்று, வாஞ்சிக்க வேண்டியது, இரண்டாவது அதை கேட்க வேண்டியது. ஹல்லேலூயா. வாஞ்சியுங்கள், தேவ சமூகத்திலே கேளுங்கள், கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்புவார்.